ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரிவிடல். நான் உங்கள் ஷக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா இன்ஃபினிட்டி வாரில் ஜெயிச்சு நம்ம தானோஸ் ஏன் எண்டிங்கில் தோத்தாருன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாக்டர் சேன் சொன்ன மாதிரி 1,45,00,000 சம்பவத்தில் நம்ம ஏன் ஒன்னே ஒன்றத்தில் ஜெயிச்சோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தானோஸ் எதனால் ஜெயிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட விஷனை கரெக்டாக வச்சுருந்தாரு, பட் எண்டி கேமில் அவரோட விஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பார். இன்னும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, நம்ம தானோஸ் வந்து இம்புலாவை எண்ட் கேமில் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவரோட விஷுவலை அவர் பார்ப்பார். அப்போ வந்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அவர் ஜெயிச்சிட்டாருன்னு தெரிஞ்சவனே ரொம்பவே சந்தோஷப்படுவார். ஆனாலும் அதுக்கப்புறம் நம்ம தார் வந்து தானோஸை கொள்றது பார்ப்பார். அப்போ தான் ஒரு செகண்ட் சிரிச்சிட்டு இருந்த நம்ம தானோஸ் நம்ம விஷனை மொத்தமாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவார். நம்ம இன்ஃபினிட்டி தானோஸ் வந்து என்ன விஷனில் இருந்திருப்பார்னு பார்த்தீங்கன்னா, மக்களை யாரையும் கொல்லணும்னு நினச்சி ஆசைப்பட்டிருக்க மாட்டார். இந்த பிரபஞ்சத்தை தான் சரி செய்யணும்னு நினச்சிருப்பாரே தவிர, மற்றவங்களை கொன்று சந்தோஷப்படுறதுக்காக அவர் நினச்சிருக்க மாட்டார். ஆனால் நம்ம யங்கர் தானோஸான என் கேமில் வந்த தானோஸ் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வெஞ்சன்ஸோட வந்திருப்பாரு. இப்போ நம்ம அயன் மேன், கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் நம்ம தார் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து மொத்தமாக வேற ஒரு தானோஸோ உட்காந்துருப்பாரு. அதாவது இப்போ அவர் என்ன விஷன்ல இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல மொத்தமாக பேத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக புது மக்களை உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மட்டும் நினைக்கிற மாதிரி பண்ணணும்னு நினச்சிருப்பாரு. இந்த இடத்துல வந்து நம்ம தானோஸ் வந்து மொத்த அவெஞ்சர்ஸையும் அழிக்கணும் தான் அவரோட படபலத்தை கீழே இறக்கிருப்பார். மற்றபடி அவங்கள பாதி அழிக்கணும்னு சொல்லிட்டு இறக்கிருக்க மாட்டார். ஆனால் நம்ம இன்ஃபினிட்டி வாரில் வந்த தானோஸ் பாதி மக்கள் அழிச்சு பாதி பேரை உயிரோட கருணை காட்டி வெற்றிலாம் தான் நினச்சிருப்பாரு. இதுன்னு நம்ம டோனி ஸ்டாக் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணதை வேஸ்ட்னு நான் சொல்லலை. ஏன்னா டோனி ஸ்டாக் வந்து அவெஞ்சர்ஸ் 1, 2, 3 மூணத்துலையுமே வந்து சாகிற நிலைமைக்கு போயிருப்பார். நம்ம டாக்டர் சேஞ்ச் சொன்ன மாதிரி 1,45,00,000 சம்பவங்களில் தானோஸ் வந்து அவரோட விஷனை மாற்றலை. அவர் வந்து பாதி மக்களை அழிச்சு பாதி பேரை உயிரோடு வைக்கணும்னு தான் நினச்சார். அதனால தான் நம்ம நெபுலாவை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவர் ஒரு செகண்ட் சிரித்து நம்ம செஞ்சது கரெக்டுன்னு நினைப்பார். பட் அதுக்கப்புறமும் இவங்க கொல்லதுனால தான் இந்த விஷனை மொத்தமாக மாற்றுவார். அண்ட் தட்ஸ் ஆல் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதே மாதிரி குவாலிட்டியான கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And finally, thanks for watching.